ஐயா அம்மா என்னைய நீங்க பிரவேசிறீங்க அம்மா பிரம்மசக்தி ஐயனே பார்வதியாளுடைய கழுத்தில் நான் திருச்சடரானது பூட்ட வேண்டும் ஆ பூட்ட வேண்டும் நான் திருச்சடரானது பூட்ட வரும்போது அந்த திருத்தாலியை வாங்கி பூட்டுவதற்காகவும் ஆ பூட்டுவதற்காகவும் அரிசி பெட்டி எடுப்பதற்காகவும் சரி ஆமா இந்த பரமனுக்கு தங்கியாக உன்னை நான் பிரவேசிதிருக்கிறேன் பார்வதிக்கு நீ தோளியா வரணும்மா சரி அப்படி என்ன சொல்லும்போது பார்த்தேகேண்ட பகவான் சொன்னா என்ன சொல்றாய் ஏ அம்மா ஏ பிரம்மசந்தி கண்டவா திருமணம் சீக்கிரம் தாலி கட்டணும் அம்மா ஆகியாலே நீ சரி பேளையேடு வேளையேடு வேளையேடு தங்கையான அம்மையான பிரம்மராக சக்தி அம்பிகை பேளை வெட்டியே நடந்து
என்னாயான பிரம்மராக சக்தி அம்மையே சரி திருச்சரணால வாங்கி போட்டி அப்படி திருக்கைலாச மலையிலே வருகிறாய் சரி அந்த திருக்கைலாச மகாமலையிலே வந்துருங்க சரி அப்படி இருக்கறாங்க சக்தி சிவனும் திருமண ஜோடிகள் உட்கார்ந்திருக்காங்க சரி அப்ப பிரம்ம சக்தி அம்மா சிவனை பார்த்து சொன்னா என்ன சொல்றாய் சர்வேஸ்வரா அம்மா இந்த உலகத்துல நான் தாயாக பிறந்திருக்கிறேன் சரி எனக்கு தங்க மகன் வர வேணும் ஆமா என் செல்ல பிள்ளையாகியே மாயாண்டி சிவ ஜுடலை ஓய் காண்டான் வர வேண்டும் என்று சரி சரி தாயுள்ளம் கொண்ட பிரம்ம சக்தி அம்மையேங்கே அம்மா ஆண்டவன் சொன்னான் என்ன சொல்றார் அப்பா தேவாதி தேவர்களே என்னையா வரும்பிள்ளா தெய்வாரே மடம் மாறி பிறவி செய்ய வரும்பிள்ளா தெய்வாரே மடம் மாறி பிறவி செய்ய
வேள்வியில் சரி என் தாயாகிய பிரம்ம சக்தியுடைய அருளாலே இருவந்தோரம் ஆடல் மார்கள் வந்த இந்த பிரபஞ்சத்திலே வந்து உருவாக வந்துகிறார்கள் அடேங்கப்பா பச்சரிசி சர்க்கரையும் கரு உருவாக திரண்டுகிண்டு சரி அந்த இருவந்தோரம் ஆடல் மார்களை அனல் குழியிலே பிரவிசெய்தா ஆமம்மா அடைய அனல் குழியில பிறந்தவனை அப்ப கேக்குறா மாயாண்டி சுடல ஏ தவசி எப்பா பிறவி செய்ததியா நந்தையா செய்ய சொன்னது ஆதி சிவபெருமான் சீக்கிரம் வேலையிலிருந்து கரையது ஆளுக்கு ஒரு பேர் சொல்லி இந்த கரை சீக்கிரம்னு சொல்லி அப்படி என்று அந்த இருவந்தோரம் அடல் மார்களையும் அப்படி அந்த குருதவசி ஐயா அப்படியே அடல் குழியில இருந்து கூப்பிடுறார் எப்படி இளைஞரா எப்படி எப்படி பரணுண்ட மகனி சுண்டலையும் மாடா பரணுண்ட மகனி சுண்டலையும் மாடா Yeah.
வாரந்தோறும் ஆடர்மார்களாக எங்களுக்கு சரி கன்றை கோழிகளா இப்படிப்பட்ட பலிகள் எல்லாம் தர வேண்டும் அப்பா சுடலே ஐயா சுடலை உன்னை பிரேவி செய்வது மட்டும்தான் என்னுடைய வேண்டாம் வேண்டாம் உனக்கு ஒரு விடலை வேணா தரலாம் இந்த பாரு இனி பகவானிடத்தில் கைலாசம் கொண்டு சேர்க்கிறேன் ஆஹா பகவான் என்ன கொடுத்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கப்பா பார்த்தார் பகவான் சரி எப்பா இது யாரு வர என் பிள்ளை எல்லாம் வர வாயா வா பெரிய விசகரமா வந்திருக்கேன் ஏ மகனே அப்பா மாயாண்டி சுடலை தெய்வமே வாயா வா ஆமா நீ இந்த கூட்டத்துக்கு யாரு தலைவர் தலைவர்ங்கிற தோரணம் உங்களுக்கு தான் இருக்கு இல்ல இருக்கு இல்ல ஆமா உங்களுக்கு இருக்கு அம்மா இது யாரு இது எங்க அம்மா ஏமா உன் பேர் என்ன என் பேரு பிரம்ம சக்தி நீ அம்மா என்ன பிள்ளை சித்திங்கு ஓ சித்தி இல்லை சாமி பிரம்ம சக்தி பரம சக்தி பரம சக்தி பரம சக்தி உங்களுக்கு பிரம்ம சக்தி உங்களுக்கு பரம சக்தி டார்க்கான இவன் யாரு தம்பி ஆ யாருக்கு முண்டை இவன் யாருக்கு தம்பி நம்ம தம்பி உங்க தம்பியா சரி இவருக்கு பேர் என்னது முண்டை நல்ல பேர் வச்சிருக்கான் முண்டை அவன் கண்ணு முடிய பார்த்தா ஒரு வாரில் ஐயா உருட்டிக்கிட்டு இருக்கேன் குழி முண்டை ஓய் இவன் குழி முண்டனா அடுத்தால ஒருத்தர்கான அவன் யாரு அவன் பலதேசக்காரன் காலையில பார்க்கும் போது பெரியவனா இருந்தான் ராத்திரி பார்க்கும் போது சின்னவனாலா ஐயா இருக்கான் சுருபத்தை அப்படி சுருக்கிட்டான் அப்படியா அது அடுத்த மாறிடுவானா ஏய் நீ உனக்கு என்ன வேலை தெரியுமா அவன் அங்க இருந்து விட்டுறாத ஆமா அடுத்தால இருக்கானே அவன் ஈசானத்துல அவன் யாரு அவன் தான் மாசாண சுடலை இவன் தான் மாசாணம் மையான காந்தவனாகிய மாசாண சுடலையோடு வந்திருக்கிறாயே மாயாண்டி சரி உன்னை ஏன் இந்த உலகத்துல பிரவேசிக்கிறேன் தெரியுமா எங்க பார்த்தாலும் ஒரே மந்திரவாதியா இருக்கான் மூல முடுக்கு சந்து பொந்து இந்து கிடுக்கு எங்க பார்த்தாலும் ஓ கிரி மசியும் புசியும் கசியும்னு தெரியும் தள்ளி இருப்பில்ல கம்படுத்தவும் வேட்டக்காரனா இருக்கான் அதானே அதானே இந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு மந்திரவாதியை பார்த்தா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் எப்படி அதான் நெத்தி நிறைய தார் ரோடு மாதிரி மூணு பட்டையை போட்டிருப்பான் சரி நடுவுல பார்த்தேன்னா ரெட் லைட் மாதிரி போட்டு இருக்கும் சரி முட்டு வரைக்கும் அவன் போட்டிருக்க சிப்பா இருக்கு அதுக்கு கீழே தான் விடுதலை வேட்டி தெரியும் சரி 24 மணிக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு இருப்பான் சுகர் மாத்திரையா பிபி மாத்திரையா பிரஷர் மாத்திரையா கொரோனா மாத்திரை மாறே வேறு உத்தராட்சத்துல அப்படியே மாத்திரை போட்டுக்கிட்டு இருப்பான் உத்தராட்சத்துல மாத்திரை பார்த்த உடனே தூக்கிறான் ஏ இவன் பெரிய மந்திரவாதி தூக்கு அப்படிமா சரி ஆனா இப்ப உள்ள மந்திரவாதியை கண்டே பிடிக்க முடியல ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் மந்திரவாதியும் போட்டு சலையிறான் அவனும் காலத்து தக்கன மாறிட்டான் அவன் என்ன செய்யுது அந்த காலத்துல மந்திரத்தை வாங்கிட்டு சொன்னான் இப்பம்லாம் வாட்ஸ்அப்லயே போட்டு விடுதான் அதே உனக்கு உன் பேர் ராஜி உனக்கு இத்தனை மந்திரம்னு போட்டா போது நீ அப்படியே தான் இருப்பான் சரி பிட்டிக்காரன் மாதிரி பெட்டிக்காரன் ஒரு சைசா முழிக்கானே அவன் யாரும் தெரியுமா உனக்கு அவன் ஒரு சமயத்துல இல்ல இப்ப உள்ள லேட்டஸ்ட் மந்திரவாதியா வந்தான் காலையில ஒரு இடத்துல மந்திரம் போட்டுருக்கு இப்ப இங்க சரி ஆண்டி மாயாண்டி உயிங்காண்டான் சுடலை வருவா
காட்டிய ஒரு தெய்வம் என்று சொன்னால் அது அப்பே ஊய் காட்டி சிவன் சுடலை ஆண்டவண்ணா மணி விளக்கில் பிறந்த மாயாண்டி சுடலை சுடரிலே உதித்த தூயமனானவள் அம்மம்மா ஆண்டவள் சிவனிடத்திலே வந்து ஆதி பகவானிடத்திலே வந்தார் ஏ பகவானே இறைவா ஏ ஆண்டவா சுவாமி சம்போடே கரிலே சென்று ஆரிய ஜாமால் மகளாய் அண்ணன் அடையாளை சரி நான் சீரழிக்க வேண்டும் பகவானி அம்மா அந்த வரம் அந்த வேளையில் ஆண்டவன் சொல்றார் மகனே சுடலே எப்பா நீ என்ன வர கேட்டால் அது உனக்கு நான் தந்திரடா ஆமீ அந்த வேளையில் அப்பா நான் கொடி மரத்தில் உறைய வரோ உறைய வரோ